உமாவரத்து நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனி வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இது வந்து அண்ணா வீட்டு கார்டன் தாங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ செடி எல்லாமே கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ, முல்லைப்பூ அந்த மாதிரி ஜாதிப்பூ செடி எல்லாமே லைனாக வச்சு விட்டுருக்காங்க. பாருங்கள் இப்போ தான் எல்லாமே தழைஞ்சி வந்திருக்கு. இதில் வந்து செம்பருத்தி இந்த லைனில் ஃபுல்லாக ரெட்டு எல்லோ அந்த மாதிரி லைட் பிங்க் அந்த செம்பருத்தி எல்லாமே இதில் வந்து லைனாக வச்சு விட்டுருக்காங்க. எல்லாமே செடி வந்து இப்போ வந்து நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. மழையெல்லாம் பெஞ்சதுக்கு வந்து நல்லாவே செடி வந்து நல்லா தளத்தளன்னு வந்துருச்சு. இதோடைய அப்டேட் வீடியோ எல்லாமே நான் வந்து இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லைன்னா அதுக்கடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேங்க. இப்போ பாருங்கள் இது எல்லாமே செம்பருத்தி தான். இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா செண்பக பூச்செடி இருக்குது, இதுவும் மல்லிப்பூச்செடி தான். பக்கத்தில் வந்து இன்னொரு குட்டி மல்லிப்பூச்செடி, இது வந்து ஜாதி பூச்செடிங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து இதுவும் ஜாதி பூச்செடி தான். இது வந்து முல்லைப்பூச்செடி, இது வந்து ரோஸுங்க. இந்த லைனில் வந்து நாட்டு ரோஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த லைட் பிங்க் டார்க் பிங்க் அதுதான் இங்கே வச்சு விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுரக்காய், குண்டு சுரக்காய்ங்க. இது நீல சுரக்காயை விட குண்டு சுரக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. தூதுவளை செடிங்க, இதை வச்சு நம்ம ரசோலாம் வச்சுருக்கோம், நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து லெமன் கிராஸ் இருக்குதுங்க, இதை வச்சு நம்ம டீயெல்லாம் போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி பார்த்திங்கன்னா துளசி செடி இருக்குதுங்க, அதுக்கு பக்கத்துலேயே பரண்டை இருக்குது. இந்த பரண்டை வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்னேக் பிளான்ட்டுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே மஞ்சள் கரிசலங்கன்னு இருக்குதுங்க. இது வந்து பித்தப்பை கல்லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் வெறு வீட்டில் இதோடைய சாரை வந்து குடிச்சிட்டு வரும்போது பித்தப்பை பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க. ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கற்பூரவல்லி அந்த பக்கம் இருக்குதுங்க, கற்றாழை செடியும் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக அந்த வந்து எல்லோ பம்கின் தானுங்க, ஃபுல்லாக இடத்த ஆக்குப்பை பண்ணிருச்சு. இப்போ வந்து இந்த செடி எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இது வந்து கத்திரிக்காய் செடிங்க, கத்திரிக்காய் தான் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப மருந்து போட்டு வருது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி செடி, இப்போ வந்து செடி வந்து நல்லாவே பெருசாகி நிறைய காயும் பிடிச்சிருக்குங்க. இது வந்து நீல சொர்க்கா செடிங்க, நிறைய பிஞ்சு வச்சு நிறைய வந்து பொரிச்சும் ஆச்சு. இது வந்து பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. சில சொர்க்கா பார்த்திங்கன்னா டேஸ்டே இருக்காது, இந்த சொர்க்கா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்தது. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் காய் வச்சுருக்கு. இதுக்கப்புறமே வந்து அஞ்சாறு காய் பொறிச்சிட்டாங்க, பொறிச்சுட்டு தான் செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்கங்க. ஆனால் பார்க்குறக்கு அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து எதாவது பூச்சி அந்த மாதிரி எதாவது வந்தால் கூட தெரியாதுங்க, ரொம்ப பதவலான மாதிரி ஆயிடுச்சு, அதனால் எடுத்துட்டாங்க. இது வந்து மருதாணி, நாட்டு மருதாணிங்க, பார்க்குறக்கு இலை சின்னதாக நான் நல்லா சிவப்பாக இருக்குங்க வச்சா. இது வந்து சிவப்பு மாதுளைங்க, காலையில் வெறு வயிற்றில் வந்து மாதுளை பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது அல்சர் பிரச்சனை, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கவங்க எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். மருந்து இல்லாமல் கிடைக்கிறதுனால நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் அதிக அளவில் வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் இது பாவக்காய் செடி தான், நாட்டு பாவக்காய், இதுவும் தானாக முளைச்ச செடி தான். பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு நிறைய வச்சு நிறைய காய் வந்து காய்ச்சுதுங்க, சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த செடி எல்லாமே இப்போ எடுத்துட்டாங்க, குழந்தைங்க இந்த சைடு வராங்க விளையாடுறாங்க, பூச்சி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு எடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பப்பாளி செடிங்க, இது வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை வெண்டைக்காயும் இருக்குது சிவப்பு இருக்குது. இது காய் வந்து நிறைய பிடிச்சிருச்சுங்க, செடி நல்லாவே பெருசாகிடுச்சு. இது வந்து ரெட்டுங்க, ரெண்டு வெண்டைக்காய், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. செடி வந்து இப்போ வந்து ரொம்ப நல்ல பெருசாகவே ஆயிடுச்சு. அடுத்து வந்து பீக்கங்காய் செடிங்க, பீக்கங்காய் பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பூ பிஞ்சு நிறைய வச்சுருக்கு. இந்த பீக்கங்காயும் டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டு தாங்க. பீக்கங்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட ரெசிபிஸ் செய்யலாங்க, பொரியல் செய்யலாம், கடையில் செய்யலாம், தக்காளி பீக்கங்காய் போட்டு கடையில் செய்யலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். வீட்டில் நம்ம யூஸ்க்காக வச்சுருக்கிறங்காட்டிக்கு மருந்து எதுவும் அடிக்கிறது இல்லைங்க, வேப்பெண்ணெய் கரைசல் அந்த மாதிரி தான் விடுறாங்க. அப்புறம் உரமும் இயற்கை உரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் தாராளமாக நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்லாம்.
இவ்வளோதான் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி இவர மான்செடி பலாச்செடி அது எல்லாமே நிறைய வச்சுட்ருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். அடுத்த வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்குமா வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.